வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான அதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்புறம் குரூப் 1க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இந்த அன்அகாடமியில் ஃப்ரீயாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடான சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க, லிமிட்டடான ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, லிமிட்டடான பிடிஎஃப் தான் தருவாங்க, ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதே நீங்கள் பே பண்ணி படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸும் கவர் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் பிடிஎஃப் தருவாங்க, ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ இந்த அன்அகாடமியில் பே பண்ணி படிக்க போறீங்கன்னா உடனே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா விலை ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பே பண்ணி படிக்க போறீங்கன்னா நம்ம கோடு 110ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் படிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஆஃபர்ஸும் தராங்க, அதாவது 12 மந்த்ஸ் பேக்குக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6300 ரூபா. ஸோ அதில் உங்களுக்கு 3 மந்த்ஸ் ஃப்ரீயாக தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ் பேக்குக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7560 ரூபா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ஃப்ரீயாக தராங்க. இப்போ யூபிஎஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி நீங்கள் யூபிஎஸ்சி சிஎஸ்சி அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது. ஸோ உடனே இதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, ஏன்னா நாளையிலேருந்து விலை ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. மாத சம்பளமாக 15,000 தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/9/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்க ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு தான். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2021. என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா முதல் பதவி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், 11 காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளமாக 60,000 தராங்க. இரண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன், 10 காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளமாக 15,000 தராங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் கொடுக்கல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த தகவலும் சொல்லலை. ஸோ நீங்கள் நேரடியாக இந்த அட்ரஸ்க்கு நேரில் சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிடுங்க. வாங்கிட்டு அது எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுருங்க. அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க. செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமோ விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களோட சரியான மின்னஞ்சல் முகவரி அப்புறம் வந்து தொலைபேசி எண்ணை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேர்முக தேர்வை பற்றின தகவல்கள்லாம் அதில் தான் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.